அனைவரும் சகோதரர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் ஃப்ரதெல்லி தூத்தி, நாம் அனைவரும் சகோதரர்களே என்கிற ஒரு திருமடலை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதில் 2வது அதிகாரத்தில் நல்ல சமாரியன் உவமையை வைத்து எப்படி உலக நாடுகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நல்ல சமாரியனாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை மிக அழகாக விவரித்து காட்டியிருக்கிறார். நல்ல சமாரியன் அனைத்திலும் தேவை, விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் தேவை, பொருளாதார வளர்ச்சியில் தேவை, சமுதாயத்தில் தேவை என்பதை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார், இன்றைய தினம் அனைத்து நாடுகளும் வேடிக்கை பார்ப்பவர்களாக, அதாவது பை ஸ்டாண்டர்ஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார், பை ஸ்டாண்டர்ஸ், வேடிக்கை பார்ப்பவர்கள். அவர் எழுதுகிறார், நல்ல சமாரியன் வேடிக்கை பார்ப்பவன் அல்ல, அவன் ஒரு பை ஸ்டாண்டர், ஆனால் அவுட்ஸ்டாண்டராக மாறினான். அவுட்ஸ்டாண்டர் என்றால் அக்கறை காட்டுபவர். நல்ல சமாரியன் சமுதாயத்தின் மேல் அக்கறை காட்டியவராக திருத்தந்தை ஃப்ரதெல்லி தூத்தி இறைவா ஓகே புகழ் ஏற்கின்ற திருமடலில் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய முன்னுரையில் டீச்சர் சொன்னது போல, தந்தை மைக்கேல் விவரித்தது போல, கம்ப்ளீட் மேன், முழு மனிதன் ராயப்பா, மங்காறு ராயப்பா, கல்கத்தா என்று அழைப்பார்கள் ராயப்பா, எனது கிளாஸ்மேட், 1வது வயதிலிருந்து இல்லை ஞானஸ்தானம் பெற்ற நாளிலிருந்து நாங்கள் இங்கு ஒன்றாக வளர்ந்தவர்கள். இந்த கோயிலில் பார்க்கும்போது ராயப்பா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். எனக்கு இப்போ நான் பார்க்கின்ற பொழுது, அந்த காலத்தில் சாமியாருக்கு வலது பக்கத்தில் இருப்பார், நாங்கள்லாம் அங்கே நிற்போம், எப்போதுமே வலது பக்கத்தில் இருப்பார், கொடி கட்டும்போது மேலே இருப்பார், பெருக்கும்போது மூலையில் இருப்பார், ஏதாவது டெக்கரேட் பண்ணும்போது அவர் தான் முதல்ல நிற்பார். கம்ப்ளீட்டாக இந்த கோயிலில் அவருடைய பிம்பம் இங்கும் அங்கும் அந்த காலத்தில் தெரிந்தது, ஆனால் இன்று எங்கும் வியாபித்திருக்கிறார். இந்த முழு மனிதன் இந்த முழு கோயிலிலே இந்த தினம் பிரசன்னமாக இருக்கிறார். திருச்சபை என்பது இறந்தவர்களும் வாழ்பவர்களும் என்று நமது விசுவாச அறிக்கையில் நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த திருப்பலி நடக்கின்ற பொழுது நம்ம மட்டும் உட்காரல, உங்கள் பக்கத்தில் நல்லா பாருங்கள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, தாத்தா, பாட்டி, பரம்பரை, எல்லா நாட்டாண்மைகளும், எல்லா ஜூரிகளும் இங்கிருந்த ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா அப்பா பாட்டிங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, ஆனால் நம்ம கண்கள் பார்ப்பது கிடையாது, அவர்கள் கண்கள் நம்மை பார்க்கும் பார்க்கும். ஆகவே ராயப்பா அவர்கள் அக்கறை காட்டியதை நமது டீச்சர் அக்சீலியா அழகாக 3 நிலைகளில் சுட்டி காட்டினார். அவர் கடவுள் மீது அக்கறை காட்டினார், எஸ் அவுட்ஸ்டாண்டர். வீடு தோறுக்கிறது, எப்போ பார்த்தாலும் பாட்டு சத்தம், எப்போ பார்த்தாலும் பிரசன்னம், எப்போ பார்த்தாலும் ஜெபமாலை. அவர் வரலன்னா கூட அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்தது. 24 மணி நேரம் ஒரே சத்தம் எனக்கு கேட்கிறது, எனது மலையில் ஓரத்தில் இதை ஜெபிக்கின்ற ஜபங்கள் அவருடைய காதில் எப்படி விழுந்திருக்கும். 24 மணி நேரம் கடவுள் கடவுள் கடவுள், கடவுளோடு தான் கொண்டுள்ள உறவை அக்கறையாக ஏற்றுக்கொண்டார். இயேசுநாதனும் அதைத்தான் செய்தார், அக்கறையோடு தனது தந்தையோடு உறவாடினார். முக்கியமாக சகாய அன்னை பக்தி அதிகமாக நமது மங்காறு ராயப்பாவின் மனதில் நிறைந்திருந்ததை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். 2வது, மனித உறவுகள் மேல் அக்கறை காட்டினார். எல்லா மனித உறவுகளுமே,
சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் எல்லாரோடையும் உறவு காட்டுவார். காட்ட முடியலன்னா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வருவார், வெளியே போவார் வருவார், மற்றவர்களுக்கு உதவி செய்வார். நமது சமுதாயத்தில் மிலிட்ரி நமது போர் வீரராக இருந்து போர் வீரர்கள் எல்லாம் இணைந்து மற்ற நமது கட்டுப்படியில் இருக்கின்ற போர் வீரர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பல நற்செயல்களை அவர் செய்திருக்கிறார். அதோடு நமது நாட்டின் தரத்தை பாதுகாக்க வேண்டும், சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு நாம் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பாதுகாப்பு படைகளை சேர்ந்து அங்கேயும் அவர் தன்னையே தியாகம் செய்திருக்கிறார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நமது போர் வீரராக நமது இந்திய இராணுவத்தில் பணியாற்றியிருப்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடைசியாக படைப்போடு உறவு கொண்டிருக்கிறார். 3 உறவுகள் இயற்கையோடு உறவு கொண்டார். அந்த வீட்டை போய் பாருங்கள், கோழி கட்டிக்கிட்டு இருக்கும், வாத்து இருக்கும், குருவிகள் இருக்கும், பலவிதமான பழ மரங்களை வைத்து ஏழை தோட்டம் போல காணப்படும் ராயப்பாவின் இல்லம். நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அப்பொழுதே ஏழையன் தோட்டம் ராயப்பா வீட்டில் இருந்தது. நார்தங்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு செடி அவர் வீட்டில்தான் இருந்தது. சாத்துக்குடி, ஆரஞ்சு, அந்த காலத்தில் யாருக்கிட்டையும் கிடையாது, ராயப்பா வீட்டில் மட்டும்தான். அப்போ நாங்கள்லாம் ராயப்பாவுக்கு அப்படியே பயந்து அவர் என்ன சொன்னாலும் செய்வோம். ஏன்னா ஒரு நார்தங்காவை எப்படியாவது குடிக்கணும்ன்ட்டு ஆசை. அப்பொழுது நல்லவர்களுக்கு தான் கூப்பிட்டு போவார், உள்ள யாரையும் உள்ள விட மாட்டார். அவர் தான் போய் பரிச்சுட்டு வந்து ஒரு பழத்தை கொடுப்பார். அப்படி ஏராளமான பழங்களை நான் அவரிடமிருந்து பெற்று இருக்கிறேன். இன்றைய தினம் இப்பேற்பட்ட ஒரு நன்மைத்தனத்தை அவர் செய்திருக்கிறார். இயற்கையோடு உறவு கொண்டார் என்று சொல்லுகின்ற பொழுது நமது கட்டுப்படியில் பிரான்சிஸ் அசிசி போல அவர் வாழ்ந்திருக்கிறார். அனைத்து உயிரினங்களையும் சகோதர சகோதரியாக பார்த்தார் அசிசியார். நமது நண்பர் ராயப்பாவும் அனைத்தையும் சகோதர சகோதரிகளாக பார்த்திருக்கிறார். இப்படி விவிலியத்தில் இயேசுநாதர் வந்தது இந்த 3 உறவுகளை நமக்கு கற்றுக் கொடுங்க. இறைவனோடு உறவு கொள்வது எப்படி, அயலாரோடு உறவு கொள்வது எப்படி, படைப்போடு உறவு கொள்வது எப்படி, இந்த 3 தான் கற்றுக் கொடுக்க இயேசுநாதர் இந்த உலகுக்கு வந்தார். எல்லா வேத புத்தகங்களும் பகவத்கீதா, குரான், அவஸ்தா, எது வேணும், எல்லா வேத புத்தகங்களும் இந்த 3 உறவுகளைத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்ல எழுதப்பட்டன. ஸோ அவற்றை முழுமையாக செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் முழு மனிதன் என்று மைக்கேல் அவர்கள் இந்த திருப்பலியில் குறிப்பிட்டார்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அருமையான செய்தியை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். திருவழிப்பாடு 7ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு முதியவர்கள் அந்த மூலையில் நின்று கொண்டிருப்பார்கள். அதாவது கடைசி நாள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். கட்டுப்படியில் பிறந்த எல்லாரும் இருக்கும், எல்லாரும் பார்க்குறோம். அதுதான் விவிலியம் பதிவு செய்கிறது. நம்ம ஓட்டின மாடு கூட அங்கே நிற்கிது, நம்ம வெட்டின கோழி கூட பக்கத்தில் நிற்கிது, நம்ம சாப்பிட்ட மீன் கூட அந்த படைப்பு அங்கே இருக்கின்றது. எல்லாமே இந்த உலகத்தில் வந்தவை எல்லாம் முழுமையாக கடவுளிடம் திரும்பி செல்லுகின்றன. ஆனால் ஒரே ஒரு குரூப்பு மட்டும் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு ஒரு மூலையில் நிற்கிறாங்க, வயசானவங்க. அப்போ இந்த காட்சி காணுகின்ற யோவான் ஒரு கிழவனை கூப்பிட்டு கேட்குறார், ஐயா அங்கே வெள்ளையாக உடுத்திருக்காங்க அந்த மூலையில் அவங்க யார் ஐயா? அவர் சொல்கிறாரு, எப்பா பெரியவரே உனக்கே தெரியாதா? யோவான் சொல்கிறார் பெரியவர்கிட்ட, உனக்கு தெரியுமே, நீயே சொல்கிறது தானே, எனக்கு என்ன தெரியும். அவர் சொல்கிறாரு, அவங்க தான் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தவர்கள், இந்த 3 உறவுகளையும் சீராக பார்த்தவர்கள், இந்த 3 உறவுகளையும் ஒழுங்காக செய்தவர்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருக்கின்றன. அந்த துன்பத்தையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றவர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறார்,
அந்த வெண்மையான உடை அணிந்தவர்கள் செம்மறியின் இரத்தத்தில் தங்களது உடைகளை துவைத்து மீண்டும் உயிர் தெழுந்தவர்கள் என்று சொல்கிறார். ஏங்க, இரத்தத்தில் அங்கி, இந்த அங்கியை ரத்தத்தில் போட்டால் எப்படி இருக்கும்? சிகப்பாக தான் இருக்கும். ஆனால் அங்கே வெள்ளையன்னு சொல்கிறாங்களே, அதுதான் பாரடாக்ஸ், பகடை. வெள்ளையாக இருக்காங்க ஆனால் ரத்தத்தில் துவைக்கப்பட்டவர்கள், உருமாறி இருக்கிறார்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஏசுநாதர் உருமாறி இருக்கிற பொழுது வெண்மையான ஆடைகளை அணிந்திருந்தார் என்று நாம் ஆசைக்கிறோம். அதே காட்சி தான் நமக்கு விடுதியத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதியவர் சொல்லுகிறார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்த அவர்கள் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுகிறது. இது மக்கள் கொடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அல்ல, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பதக்கம். எத்தனையோ பதக்கங்களை வாங்கி இருக்கிறார் எனது நண்பர் ராயப்பா, ஆனால் மோட்சத்தில் சூப்பர் ஸ்டார் என்று வாழ்கின்ற ஒரு மாபெரும் வாழ்வுதான், ஒரு மாபெரும் பதக்கமாக இருக்கும் என்று நான் பதிவு செய்கிறேன். இன்று அந்த குடும்பத்திற்கு முக்கியமாக மனைவி ராணி எவ்வளவு அருமையாக கவனித்தார்கள். நான் பல தடவை வீட்டில் சென்றிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர்கள் எப்பவுமே கனிவாக என்னை வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாட்சி என்கின்ற ஒரு அருமையான குணங்களுக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தார்கள். ஆகவே அவருக்கு நமது பங்கின் சார்பிலே பங்கு தந்தை குருமார்கள் அனுதாபத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மற்ற பிள்ளைகள் ஈனோக், அவருடைய குடும்பம், அதோடு அவரது மகள், அவருடைய குடும்பம், மற்ற கூட பிறந்தவர்கள், உற்சாக உறவினர், முக்கியமாக நண்பர்கள், முக்கியமாக இராணுவ வீரர்கள் அவரோடு சேர்ந்து பயணித்தார்கள். அவர்களை நான் இன்று நினைவு கூற ஆசைப்படுகிறேன். ஸோ இந்த பங்கில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் ஒரு நல்ல மனிதரை இழந்த காரணத்திற்காக மனம் வருகின்றேன், எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவர் நமது பங்கிலே வருவார், இன்னும் சக்திமானாக வருவார், நமக்கு ஏராளமான நல்ல விஷயங்களை நமக்கு செய்து கொடுப்பார். ஏனென்றால் அவர் புனிதர்களுடைய சமூகத்தில் இருக்கிறார். நான் சொன்னேன், மோட்சத்தில் கடவுளோடு இருக்கிறார். அவரிடம் நாம் ஜபம் செய்யலாம், அவருக்காக நாம் ஜபம் செய்வதை விட அவரிடம் நாம் ஜபம் செய்யலாம். அப்படிக்குரியவர்களே, நமது பங்கிலே அதோடு ஜான் சாமலாம் இரண்டாவது குருவானவர் இந்த பங்கிலிருந்து உருவாகியிருக்கிறார். அவரும் நேற்றைய தினம் காலமாகி இருக்கின்றார். ஆகவே அவருக்காக நாளைய தினம் பங்கு தந்தையிடம் சொல்லி அவரும் அதற்காக ஒத்துக்கொண்டார். காலையில் வழக்கம் போல 6:30 காலையில் திருப்பணியை நாம் ஒப்புக் கொடுப்போம் அவருடைய ஆண்மையை பார்த்திருக்காங்க. ஏனென்றால் நாளைய தினம் காலையில் மும்பையில் பாம்பேயில் அவருக்கு பூசை வைத்து அடக்கம் செய்யப் போகிறார்கள். ஸோ அவருடைய ஆண்மையை பார்த்திருக்காங்க, நாம் நாளைய தினம் தெரிவிப்போம். அன்பு நண்பன் ராயப்பா, நிறைவாக வாழ்ந்தீர்கள், விசுவாச ஓட்டத்தை ஓடி மாபெரும் பதக்கத்தை பெற்றிருக்கிறேன். இறைவன் உண்மை மாவீரன் சூப்பர் ஸ்டார் என்று உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த கட்டுப்படி கிராமத்தை நீ இன்னும் பாதுகாப்பாக இறைவனம் எடுத்து சொல்லி இந்த கிராமத்தை இன்னும் பலப்படுத்தி வருங்கால தலைமுறையினர் அனைவருமே நிறைவாக வாழும் வாழ்வை எங்களுக்கு அளிப்பீராக. ஆமென்.